வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியன் துறையின் செயல்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை மிக விரைவிலேயே ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு மூலம் நிரப்பப்படும்ன்றதும், ஸோ அதன் வரையில் ஸோ அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களுடைய பாதிக்காத வகையில் தற்காலிக ஏற்பாடாக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸோ இதனை தொடர்ந்து நிரந்தரமாக உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவும், அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB தேர்வு மூலம் விரைவில் தேர்வு நடத்தப்பட்டு 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றதும், அதுவரை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நிரப்புவதற்கு, ஸோ அதில் முக்கியமாக ஜிஎல் கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ன்றதான் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் அளித்துள்ள தகவல். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.